ஸோ இந்த ஹாட் சேம்பர் டை கேஸ்டிங் அப்படிங்கிற மெத்தடோட அரேஞ்ச்மெண்ட் இதுதான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டிங் சேம்பர் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஹீட்டிங் சேம்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா மோல்டன் மெட்டல் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று இருக்கும். இதில் நம்ம ஒரு இன்ஜெக்டரை கனெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு டையோட கனெக்ட் பண்ணுவாங்க. டை அப்படிங்கிறது ஃபிக்ஸடு டை, மூவபிள் டைன்னு ரெண்டு இருக்கும். இந்த டை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு வேணுங்கிற ஷேப்பை ஒரு மைல்டு ஸ்டீல்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல்லையோ கேவிட்டியே க்ரியேட் பண்ணுவாங்க. பேட்டர்ன் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த டையில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரியான ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்போ இதில் வந்து ஹாலோ ஸ்பேஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு கோர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை வச்சுக்குவாங்க. சரி, இப்போ நமக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோல்டன் மெட்டலில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான டேங்க் இது தான். ஸோ இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டை வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்னரில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெட்டீரியலை ஹீட் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல இந்த மோல்டன் மெட்டல் ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து க்ரூசிபிளாக இருக்கும், ரிஃப்ராக்டரி மெட்டீரியலாக இருக்கும், ஹை ஹீட்டை விக்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான மெட்டீரியல் தான் இந்த ஹீட்டிங் சேம்பர், அதுக்கப்புறம் இந்த மோல்டன் மெட்டல் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய டேங்க்கு, அதுக்கப்புறம் இந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டு, நாசில் வரைக்கும் இன்ஜெக்டர் நாசில் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஹை ரிஃப்ராக்டரி மெட்டீரியல்னால தான் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. சரி, இந்த மோல்டன் மெட்டல் ஸ்டோரேஜ் டேங்க்கில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராப்பு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ராப்புங்கிறது சின்ன சின்ன பீசஸ், நமக்கு தேவையில்லாத சாலிட் பீசஸ் வந்து எந்த மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து கேஸ்டையானை வந்து நம்ம உருக்கி டையில் ஊற்ற போகிறோம் அப்படின்னா கேஸ்டையான் எடுத்துக்கலாம், இல்லை மைல்டு ஸ்டீல் வேணுனா மைல்டு ஸ்டீல் எடுத்துக்கலாம், அலுமினியம் வேணுனா அலுமினியம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியலில் இந்த ஸ்க்ராப் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன காம்போசிஷன்லாம் போடணுமோ அதெல்லாம் இந்த க்ரூசிபிளில் போட்டுக்குவாங்க. சரி, இப்போ இந்த பர்னர் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்க்ராப்பை உருக்கிறதுக்கு ஹீட்டை கொடுப்பாங்க. இந்த பர்னர் கொடுக்கக்கூடிய ஹீட்டில் இந்த ஸ்க்ராப் எல்லாமே என்ன ஆகுனா உருகும். ஸோ மோல்டன் மெட்டல் ஸ்டோரேஜ் டேங்கில் பார்த்தீங்கன்னா இந்த உருகக்கூடிய மெட்டல் எல்லாமே லிக்யூட் ஷேப்பில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ போர்ட்டுங்கிறது வழி, இந்த வழியாக போய் என்ன ஆகுனா இந்த இடத்துலையும் மோல்டன் மெட்டல் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ மோல்டன் மெட்டல் இந்த இடத்துல கம்மியாச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஸ்க்ராப் போட்டுக்குவாங்க. அப்போ அந்த கிடைக்கக்கூடிய ஹீட்டில் என்னாகும், உருகிடும். ஸோ இந்த போர்ட் வழியாக மோல்டன் மெட்டல் இந்த வழியில் போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளஞ்சரில் அமுத்த போகிறோம். ஸோ இந்த பிளஞ்சர் வந்து டவுன்வோர்ட் டைரெக்ஷனில் வரும்போது என்னாகும், ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ரெஷர் கொடுக்கும். இந்த போர்ட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னாகும் வெளியில் வரும். அதுக்கப்புறம் இந்த போர்ட்டை தாண்டிச்சு அப்படின்னா இந்த பக்கம் அந்த மோல்டன் மெட்டல் ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். ஃப்ளோவாச்சு அப்படின்னா இந்த இன்ஜெக்டார் மூலமாக இந்த டையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேவிட்டியை ஃபில் பண்ண போகிறோம். இந்த கேவிட்டியை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ரைசர் ஒன்று இருக்கும். அந்த ரைசரில் நிரம்பிச்சு அப்படின்னா ஓகே நம்மளோட கேவிட்டி ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த டையை நம்ம எடுத்துகிட்டு வேறு ஒரு டையை நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹாட் சேம்பர் டை கேஸ்டிங்கில் நடத்தக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹாட் சேம்பர் டை கேஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் சேம்பர் வந்து இந்த எக்யூப்மெண்ட்லேயே இருக்குது. சரிங்களா, பர்னரு ஹீட்டிங் சேம்பர் எல்லாமே இந்த இதுலேயே இருக்குது. மோல்டன் மெட்டலை நம்ம இங்கே தான் உருக்க போகிறோம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் இருக்க உருக்க போகிறோம். இந்த பிளஞ்சரை நம்ம அழுத்தும் போது டவுன்வோர்ட் டைரெக்ஷனில் அழுத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல மோல்டன் மெட்டல் ஃப்ளோ ஆகி இன்ஜெக்டர் மூலமாக இந்த டைக்கு போயிடுது. இப்போ இந்த பிளஞ்சரை வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேவிட்டி கிரியேட் ஆகும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மோல்டன் மெட்டல் எல்லாமே இந்த போர்ட் வழியே உள்ளே இந்த பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே, பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிளஞ்சரை டவுன்வோர்ட் டைரெக்ஷனில் அழுத்தணும் அப்படின்னா என்னாகும், இந்த போர்ட் வரைக்கும் இதுவரையாக எல்லாம் வெளியில் வரும், இங்கேயும் போகும் இங்கேயும் போகும். அப்போது இந்த போர்ட்டை தாண்டிச்சு அப்படின்னா மறுபடியும் இது வழியாக தான் போய் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற ஷேப்பை வந்து நம்ம டையில் க்ரியேட் பண்ணி அந்த டையை இந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராசஸை கேரி பண்ண முடியும். இந்த ஹாட் சேம்பர் டை கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஸோ இது ஒரு அட்வான்டேஜ், எந்தெந்த டை வந்து இந்த மெட்டீரியலில் ப்ராசஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஃபுல் செட்டப்பையும் அப்படியே வச்சுக்கிட்டு மெட்டீரியல் சேம்னா பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த டையை ஃபிக்ஸ் பண்ணி மோல்டன் மெட்டலில் ஃபில் பண்ணிக்கிட்டு மறுபடியும் டையை வந்து கூல் பண்ணி நம்ம மெட்டீரியலில் எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஹாட் சேம்பர் டை கேஸ்டிங் வந்து நடக்குது.